அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய ரெண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸை நம்ம பார்த்து வர்றோம், ஹதீஸ்களை பார்த்து வர்றோம். இப்போ நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் என்று கேட்டால், ஹதீஸுடைய அடிப்படைக்கு நேற்று தான் வந்திருக்கிறோம். அப்போ ஹதீஸ் என்றால் அதில் சனது ஒன்று இருக்கிறது, மத்தன் ஒன்று இருக்கிறது. அந்த மத்தன் என்பது வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஏன் அப்படி அது ஒரு அளவுகளை நம்ம எடுக்கிறோம் என்று கேட்டால், வந்து அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான், இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த விதி குரான்லேருந்தும் பெறலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்தும் பெறலாம், இந்த விதியை ஹதீஸ்களை அறிஞர்கள் மூலமாகவும் பெறலாம். அனைத்து ஆதாரத்தையும் பார்க்க போகிறோம். அதாவது குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை குரானிலிருந்தும் பெற முடியும், சில ஹதீஸ்களில் இருந்தும் பெற முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஹதீஸ்களை அறிஞர்களை இது ஒரு அளவுகோலாக வைத்து அளித்த முடிவுகளில் இருந்தும், சஹாபாக்கள் நடவடிக்கையில் இருந்தும், எல்லாருடைய இதிலேருந்து இந்த விதியை நம்ம அறிய முடியும். இந்த விதி வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச விதி கிடையாது. அதில் முதலாவது என்னென்னு கேட்டால், அன்சல்னா இலைக்கல் கித்தா திக்ர, முகமதே உனக்கு திக்ரை அனுப்ப, திக்ருனா இந்த அறிவுரை, குரானை இறக்கணும். எதுக்கு இறக்கணும் என்றால், லித்து பையின லின்னாசி மா நுசில இலைஹும், மனிதர்களுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நீர் விளக்குவதற்காக. என்ன செஞ்சோம், நீர் விளக்க வேண்டும் என்பதற்காக உமக்கு இந்த குர்ஆனை இறக்கினோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இறக்குறான். எதுக்கு இறக்குறான்னு கேட்டால், லித்து பையின லின்னாசி, இது முக்கியமான வாசகம். இது லித்து பையின லின்னாசி, நீ மக்களுக்கு விளக்க வேண்டும், மா நுசில இலைஹும், அவர்களுக்கு அருளப்பட்டதை, அதாவது குர்ஆனை அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ மக்களுக்கு விளக்கணும், விளக்குறதுக்கு தான் உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறோம் நல்லா சொல்லிட்டான். அப்போ ஹதீஸ் என்பது என்னவாக இருக்கணும், குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கணும். அப்படி தான் சொல்லுது, ரசூலில் விளக்குவாங்கன்னு சொன்னால். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பேச்சுக்கள் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், குர்ஆனை விளக்குவதாக இருக்க வேண்டும். விளக்குவதாக இருப்பது முரணாக இருந்தால் விளக்கம்னு சொல்லுவாங்களா யாராச்சும், அதை எதிர்க்கிறதா இருக்கலாமா? ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்னன்னு கேட்டால், அருளப்பட்ட குர்ஆனை தான் நீ விளக்கணும்ட்டான். குர்ஆனை விளக்கணும்னு வந்தவர் குர்ஆனை மறுக்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு குழப்பம் யாரோ செஞ்சுருக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? அப்போ இந்த 16:44 வசனம் ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வேலை அவங்களுக்கு அருளப்பட்டதை தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு ஹதீஸ் குர்ஆன் நேராக மோதுதுன்னு சொன்னால், இந்த மோதக்கூடிய ஒன்றை யாராச்சும் அதுக்கு தெளிவுன்னு சொல்லுவாங்களா? நான் சொன்ன ஒரு செய்திக்கு நானே மாற்றமாக இன்னொன்று பேசுகிறேன், அதுக்கு இது விளக்கம்னு யாரும் சொல்லுவாங்களா? ஏன்டா மாற்றி பேசுகிறேன்னு கேட்பாங்களா? விளக்கம்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ விளக்கம் என்று சொல்லுவதாக இருந்தால் குர்ஆனோடு ஒட்டி தான் போகணும், வெட்டி போகக்கூடாது. விளக்கத்துக்கு தான் அதில் அனுப்பியிருக்கிறான். அப்போ இதை பார்க்கணும்னு தான் அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ்வை அனுப்புனதை எதுக்குன்னு கேட்டால், குர்ஆனை ஒட்டி அவர்கள் பேசுவார்கள், ஒட்டி பேசுவார்கள், அதை விவரித்து பேசுவார்கள், அதை விளக்கி பேசுவார்களே தவிர அதை மறுத்து பேச மாட்டார்கள், அதை எதிர்த்து பேச மாட்டார்கள். அந்த அர்த்தம் இதில் வருமா வராதா? வரும், கண்டிப்பாக வரும். ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், உமா எந்திக்கும் அணில் ஹவா, மனோ இச்சைப்படி அவர் பேச மாட்டார். 53 மூணு நாலு வசனங்கள், உமா எந்தி குணில் ஹவா, மனோ இச்சைப்படி இந்த முகமது பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யுஹா, அறிவிக்கப்படும் செய்தியை தவிர வேறு ஒன்று இல்லை, அவர் பேசின எதாக இருந்தாலும் வஹிதான். அப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய எல்லாமே வஹின்னு நல்லா சொல்லிட்டான். எல்லாமே வஹின்னு சொன்னால் வஹியில் முரண்பாடு வரலாமா? எல்லாம் வஹியா, ரசூலுல்லாஹ் பேசுனது அவங்க சொந்த கருத்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டோம்னா முரணாக வரலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொந்த கருத்து பேச மாட்டாங்கன்னு வருத, மார்க்கம் அல்லாத விஷயத்தில் சொந்த கருத்து பேசுவாங்க, அதை முன்னாடி விளக்கிட்டோம். மார்க்கத்தில் வந்து வஹி இல்லாத ஒன்றை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பேசுனது எல்லாம் வஹிங்கிறான், அது அல்லாஹ் தான் அதையும் சொன்னான்னு சொல்கிறான். அப்படி இருக்கும்பொழுது குர்ஆனில் சொன்னதுக்கு நேர் மாத்தமாக சொன்னால், குர்ஆனுக்கு குர்ஆன் வஹிக்கு வஹி முரணாக வருத, முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே இந்த வேதத்துக்கு ஒரு அளவு கூட அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய நம்பகத்தன்மைக்கு அதில் ஆதாரமாக எதை காட்டுறான்னு கேட்டால், இதில் வந்து முரண் கிடையாது. லவ்கான மின்னிந்து கைரில்லாஹி இல்லை வஜது ஃபிஹி இஃப்திலாஃபன் கசீரா, இது அல்லாஹ் அல்லாத யாரிடமிருந்தாவது வந்திருக்கும் என்று சொன்னால்
அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். அல்லாங்கிறனுடைய அந்த தன்மையை என்னென்னு கேட்டால் முரண்பாடு இருக்கக்கூடாது. ஏன்னா முரண்பாடுனா என்ன அர்த்தம்? அவன் அறிவு இல்லைன்னு அர்த்தம், மறந்துட்டான்னு அர்த்தம், மாற்றி பேசுகிறான்னு அர்த்தம், தெளிவு இல்லைன்னு அர்த்தம், அவனுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இவ்வளவு அர்த்தம் வரக்கூடிய முரண்பாடுங்கிறது. அப்போ அல்லாஹ் தவிர மனுஷன் பேசியிருந்தான்னு சொன்னால் முரண்பட்டு பேசிடுவான். அது 23 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசும்பொழுது கண்டிப்பாக முரண்பட்டுருவான். ஒரே நாளில் பேசும்போதே முரண்பட்டுறான். 23 வருஷத்துக்கு முந்தைய சொன்னது 23 வருஷத்துக்கு பிந்தி அவனுக்கு யாபத்தில் இருக்காது, மாற்றி பேசிடுவான். ஆனால் இதனுடைய சிறப்பே என்னன்னு கேட்டால், இது அல்லாஹ் அல்லாத யாரிடமிருந்தால் அது வந்திருக்கும் என்று சொன்னால், ல வஜதூஃபிஹி இஃத்திலாஃபன் கசீரா, இதில் ஏராளமான முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள், முரண்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இதுவும் வஹி அதுவும் வஹி தான். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸும் வஹின்னு சொல்லும் பொழுது வஹி எப்படி வஹிக்கு முரண்பாடாக இருக்கும்? அப்போ முரண்பாடாக இருக்குதான்னு கவனிக்கிறது ஒரு கடமைன்னு இருக்கா இல்லையா? குரானில் கவனிக்கிற குரானில் முரண்பாடு எடுக்க இயலாது. யார் அது முரண்டு சொன்னாலும் விளங்காமல் சொன்னால் ஆன்சர் நமக்கு சொல்ல முடியும். ஆனால் ஹதீஸ் முரண்டு சொன்னால் ஹதீஸ்லேயும் முரணாக இருக்குன்னு சொல்ல விளக்கம் சொல்ல முடியும், சில ஹதீஸ் சொல்ல முடியாது. அதுக்கு மட்டும்தான் அந்த பேச்சு பேசுகிறோம். முடியும் என்றால் ஓகே, இணைச்சி கொண்டு போயிடலாம். அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் ஹத்தஸ அன்னி, யார் என்னை பற்றி அறிவிக்கிறாரோ, பி ஹதீஸின், ஒரு செய்தி அறிவிக்கிறார், யுரா அன்னஹு கதிபுன், அது பொய் என்று கருதப்படுகிறது, அப்படி ஒரு செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால், ஃபஹுவா அஹதுல் காதிபீன், அவரும் பொய்யரில் ஒரு ஆள். அப்போ என் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வச்சிருந்து அறிவிச்சிடக்கூடாது. என் சம்பந்தமாக ஒருத்தன் ஹதீஸை அறிவிக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறான், யுரா, அது பார்க்கப்படுகிறது, கருதப்படுகிறது, அறிவுடைய மக்களால், புத்தி உள்ள மக்களால் கருதப்படுகிறது, அன்னஹு கதிபுன், அது பொய் என்று ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னா தான் சொல்கிறான், ஆனால் பொய் என்று கருதப்படுகிறது, அப்படி ஒரு செய்தி அறிவிப்பானேயானால், ஃபஹுவ அஹதுல் காதிபீன், அவனும் பொய்யர்களில் ஒரு ஆள். இந்த பொய்யை இட்டுக்கட்டினான அவனும் பொய்யன், அதை அறிவிக்கிறானே இவனும் பொய்யன், பொய்யர்களில் ஒரு ஆள். இது எதை காட்டுதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பேரில் ஒரு செய்தி சொன்னவனு ஏற்றுக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் பேரில் ஒருத்தன் செய்தி அறிவித்தான் என்று சொன்னால் அந்த செய்தியை பார்க்கணும், அப்போ தானே பொய்யின்னு கருதப்படும். பொய்யின்னு கருதப்படும் என்றால் என்ன அர்த்தம்? மெசேஜை கவனிக்கணும் தான் அர்த்தம். அப்போ மன் ஹத்தஸ அன்னி, என் வழியாக யாராவது அறிவிப்பாரையானால், பி ஹதீஸின், ஒரு ஹதீஸை அறிவிப்பாரையானால், சிஃபத்து என்ன மாதிரி ஹதீஸு? யுரா அன்னஹு கதிபுன், அது பொய் என்று பார்க்கப்படுகிறது, பொய் என்று கருதப்படுகிறது, அப்படியான ஒரு ஹதீஸை அறிவிப்பாரையானால், ஃபொஹுவ, அந்த அறிவிக்கிற ஒரு ஆள், அஹதுல் காதிபீன், அவனும் பொய்யரில் ஒரு ஆள், அப்போ அறிவிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னாலும் அது பொய்யென கருதப்படும் செய்தியாக இருந்தால் சொல்லாதுன்னு தான் அர்த்தம். பொய்யென கருதப்படும்ன்றதுக்கு எதுக்கு இதை சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பெயரில் பொய்யாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது, நான் சொன்னதும் உங்களுக்கு வரலாம், நான் சொல்லாததும் என் பெயரில் உங்களுக்கு வரலாம், அப்படி வந்தது பொய்யென கருதப்பட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் தூக்கி போட்டுருங்க, பொய்யர் நீ அவனும் பொய்யனாக போயிடுவான். அப்போ பொய்யனை எப்படி கருதப்படும்? பல காரணங்களால் கருதப்படும். ஒரு காரணத்தை முதல்ல பேசிக்கிட்டோம், குரானை. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் பொய்யனை கருதப்படும். பொய்யனை கருதப்படுறது குரானுக்கு மாற்றமாக இருந்தால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கிறது. முதலாவதாகத்தான் குரானை நம்ம எடுத்துக்கிட்டோம். பொய்யனை கருதப்படும் ஒரு செய்தியை ஒருவன் அறிவிப்பானே, என் பெயரில் ஒரு செய்தி அறிவிப்பானேயானால், அவன் பொய்யரில் ஒருவன் என்று சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் அறிவிக்கிற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் பெயரில் அறிவிக்கிற ஒரு செய்தி பொய் என்று கருதப்படும் நிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம அது கருதப்படும், எப்படி நம்ம கருதுவோம்? அவனுடைய மெசேஜை மத்தனை பார்த்து கருதுவோம், அவனுடைய கருத்தை பார்த்து கருதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அதனுடைய அறிவிப்பாளர் பின்னாடி ஹதீஸை போட்டு அறிவிப்பாளர் பின்னாடி சொல்கிறார் அவர். அதுக்கடுத்து அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, அதில் உள்ள மத்தனை மட்டும் இதெல்லாம் சனது, மேலே உள்ள கருப்பா உள்ளதெல்லாம் சனது. மத்தனில் என்ன வருதுன்னு கேட்டால், இதா சமயத்துமுள் ஹதீஸ அன்னி, என் வழியாக நீங்கள் ஒரு ஹதீஸை செவியிடும் பொழுது, என் வழியாக நான் சொன்னேன் என்று சொல்லி ஒரு ஹதீஸை நீங்கள் செவி வருகிறீர்கள், தாரிஃபுஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதை ஏற்கிறது, சொன்னோன்னு உள்ள ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருப்பாங்க, கரெக்டாக தான் இருக்குது என்று ஏற்கிறது, ஓ தலையினுலகு அஷ்ஆருக்கும், உங்களுடைய மயிர்களெல்லாம் அதற்கு இப்போ சிலிர்த்து விடுகிறது, அபுஷாருக்கும்,
உங்களுடைய தோள்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அதை கேட்டவுடனே ரசூலா சொன்னாங்கன்னு இது கரெக்டு தான்ப்பான்னு தெரிகிறது, மேனி சிலிர்க்கிறது. ஓ தரவுனை நீங்கள் கருதுகிறீர்கள், அன்னகு மின்கும் கரீபுன், அந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அப்படி ஒரு செய்தியை நீங்கள் கண்டால் ஃப அன நான் அவுளாக்கும் பிகி, அந்த செய்திக்கு உங்களில் நான் தகுதி உடையவன் தான், நான் தான் சொல்லியிருப்பேன். அதே நேரத்தில் ஒய்தா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி, என்னிடமிருந்து ஒரு செய்தி நீங்கள் கேட்குறீர்கள், துன்கிரு குழுபுக்கும், உங்கள் குள்ளங்கள் அதை வெறுக்கிறது, ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, சரியா இல்லை ஏன்னு உங்கள் மனசை ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ஓ தன்ஃபிர் அஷாருக்கும், உங்களுடைய அஷாருக்கும் அபுஷாருக்கும், உங்களுடைய முடிகளும் உங்களுடைய தோள்களும் என்ன செய்கிறது? அதை வெறுக்கிறது. ஓ தரவுனை நீங்கள் கருதுகிறீர்கள், அன்னகு மின்கும் பயதுன், அது உங்களை விட தூரமாக இருக்குது, நமக்கு இது தூரமாக இருக்குது, நமக்கு நெருக்கமான செய்தியாக இல்லையே, சம்பந்தமில்லாத செய்தியாக இருக்குதே என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அப்படி இருக்குமேயானால் ஃப அன அபு அதுக்கும் மின்ஹு, உங்களை விட நான் அதுக்கு தூரமானவன், நமக்கு சம்பந்தங்க நான் சொல்லலது. அப்போ ரசூலுல்லாஹ் பேரில் இப்படி ரெண்டு செய்தி வரும்னு சொல்கிறாங்கள்ல, ரசூலுல்லாஹ் பேரில் கேட்டவுனே இந்த செய்தியை சொன்னவுனே இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு படும். சில செய்தியை பார்த்தா இப்படியுமா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன வெறுப்பாக இருக்க, ஏற்றுக்கிற முடியலையே என்கிற அளவுக்கு அது பாரதூரமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் அதை விட்டு தூரமானவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, இது என்ன காட்டுது? இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் வந்து இப்படியெல்லாம் வரும் என்று குர்ஆனே நமக்கு சொல்லிவிடுகிறது. இப்போ வந்து இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாதுங்கிறது இதில் விளங்கிடுறோம். விளங்குனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ்களையில் கிடையாது, இவர் தான் இப்போ நான் தான் முத முதல்ல சொன்னேன்னு பரப்புறாங்க. இவங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ஹதீஸ்களை என்ன படித்தாங்கன்னு நமக்கு தெரியலை, அவர் தான் முத முதல்ல சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம 1000 வருஷத்துக்கு முந்தைய நூல்கள்லேருந்து காட்டுறோம், எல்லாமே எல்லாம் வரக்கூடிய நூல்கள். அதில் ஒன்று பாருங்கள், இப்போ ஒரு விவாகரத்து செய்யப்பட்ட ஒரு பெண், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு வந்து குடியிருக்கிற வீடு கொடுக்கணும். விவாகரத்து செய்யாட்டி தான் வீடு கொடுத்துருவோமே, மனைவியாக இருந்தான்னு சொன்னால் தங்குற வசதிக்கு யார் பொறுப்பு? கணவன் தான் பொறுப்பு. உணவு உடைக்கு பொறுப்பு மாதிரி தங்குவதற்கு வீடு வசதி யாரை சேர்ந்தது? அவன் தான் செஞ்சு கொடுக்கணும், கணவன் பொறுப்பு. விவாகரத்து செஞ்சிட்டால் அதுக்கு கொடுக்கணுமா? தலாக்கு சொல்லியாச்சு, தலாக்கு சொல்லிட்டாலும் இந்த வீட்டில் நீ குடியிருந்துக்க, வீடு தங்குறதுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லணுமா என்று கேட்டால், அது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அதாவது ஃபாத்திமா பின்த்து கைஸுன்னு ஒரு அம்மா, ஒரு சஹாபி பெண்மணி, கைஸுடைய மகள் ஃபாத்திமா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யஜல்லஹா சுக்குனா, அவருக்கு வந்து சுக்குனாவை, சுக்குனான்னா தங்கும் இடத்தையும், உலா நஃபக்கத்தன், செலவு தொகையையும் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவர் என்னை இவ்வாறு செஞ்சிட்டார், ஃபாத்திமாவுடைய அறிவிப்பு. அதுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட போய் முறையிடும் பொழுது, அப்போ அந்த கணவர் வந்து உனக்கு தங்குகிற இடத்துக்கு கணவர் தான் பொறுப்பு, செலவு தொகைக்கு அவர் தான் பொறுப்பு என்று ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தலை. இதெல்லாம் வந்து அந்த இத்தா காலத்து வரைக்கும், இத்தா இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க தங்குகிற இடத்துக்கு செலவு யார்? கணவன் தான், கணவன் கொடுக்க வேண்டி, இந்த ஹதீஸ் படி கணவன் கொடுக்க வேண்டியது இல்லை, அந்த இத்தா காலத்துக்கு செலவு தொகையும் கொடுக்க வேண்டியது இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தீர்ப்பளித்ததாக இந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செய்தியை வந்து உமர் அலிலான்ட்டு போய் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன உமருடைய ஆட்சி காலம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கெல்லாம் பிறகு. அப்போ உமர்கிட்ட கேட்கும்போது செய்கிறாங்க, லான துருக்கு கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய கித்தாபை நம்ம விடமாட்டோம், வேதத்தை, ஓ சுன்னத்த நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம விடமாட்டோம், லி கவுலி இம்ராத்தின், இந்த ஒரு பெண் சொல்வதை கேட்டு நம்ம விடமாட்டோம். அதாவது விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நஃபக்காவும் கொடுக்கணும், நஃபக்கன்னா வாழ்க்கை செலவு, சாப்பாட்டுக்குள்ள செலவு,
சுக்குனா சுக்குனா தங்குற இடத்துக்கான வசதி இந்த ரெண்டையும் கொடுக்கணும் என்று வந்து கொடுக்கக்கூடாது கொடுக்க தேவையில்லை என்று அந்த அம்மா அறிவிக்கிறாங்க அதுவும் அவங்க சொந்த கருத்தை அறிவிக்கலை எனக்கே ரசூலுல்லா அப்படி தான் தீர்ப்பளித்தாங்கன்னு சொல்கிறாங்க என் விஷயத்திலேயே ரசூலுல்லா அப்படி தான் தீர்ப்பளித்தாங்கன்றாங்க சஹாபி தான் அறிவிக்கிறாங்க அப்போ வந்து உமர்ட்ட போய் சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா லானத்துருக்கும் நாம் விடமாட்டோம் கிதாப் அல்லாஹி அல்லாஹ்வுடைய கிதாபை விட முடியாது அல்லாஹ்வுடைய கிதாப் மாத்தமாக அந்த மாதிரி ரசூலுல்லா சொன்னால் தான் சொல்லுது மத்தனுக்கு பார்க்குறாங்க எதை பார்க்குறாங்க இந்த மெசேஜ் குரானுக்கு மாத்தமாக இருக்குதே இந்த அம்மா சொல்லுது குரானுக்கு ஒட்டி இருந்தால் எதிர்த்து போயிடலாம் இந்த அம்மா சொல்லக்கூடிய இந்த செய்தி எப்படி இருக்குது கிதாபுல்லாவுக்கு மாத்தமாக இருக்குது லா நத்ருக்கு நம்ம விடமாட்டோம் கிதாப் அல்லாஹி அல்லாஹ்வுடைய கிதாபை நம்ம விட்டு கொடுக்க முடியாது ஓ சுன்னத்தை நபியினா சர நமக்கு தெரிஞ்ச சுன்னத்து நபியுடைய சுன்னத்தையும் விடமாட்டோம் லே கவுலி இம்ராத்தின் ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக வேண்டி இந்த ஒரு பெண் சொன்னது அவர் சஹாபி தான் இருந்தால் ஒரு பெண் சொன்னதை கேட்டு குரானை விட்டுருவோமா ஒரு பெண் சொந்தமாக சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னா தான் சொல்கிறாங்க ஆனால் உமர் எப்படி சொல்கிறாங்க ஒரு பெண்ணுடைய சொல்லை கேட்டு குரானை நம்ம விட முடியாது சுன்னத்தை விட முடியாது லா நதிரி நாம் அறிய மாட்டோம் லா அல்லஹா ஹஃபிலத்த நசியத்து அந்த அம்மா மனப்பாடம் செஞ்சிச்சா மறந்துருச்சான்னு நமக்கு தெரியல என்று சொல்லிவிட்டு லஹ சுக்குனா உன் நஃபக்கா அந்த விவாகரம் செய்யப்பட்ட பெண்ணுக்கு குடியிருக்கிற வசதியும் கொடுக்கத்தான் வேண்டும் செலவினமும் கொடுக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி இந்த ஹதீஸை மறுக்கு இது ஹதீஸ் தானே இது எது ஹதீஸு அந்த ஃபாத்திமா பின்த்து கைசு சொன்னது வந்து சுயமாக சொன்னாங்களா ரசூலுல்லாவுடைய தீர்ப்புன்னு சொன்னாங்களா தீர்ப்புன்னு சொன்னாங்க ஹதீஸு இதுக்கு அறிவிப்பாளருக்கு வேலையே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவர் தான் நேரடியாக கேட்டவரை அப்போ ஒரு நேரடியாக கேட்ட ஒருத்தருக்கு அறிவிப்பாளர்களை அலச வேண்டிய தேவையே இல்லை மத்தன் ஒன்லி தான் இருக்குதுங்க சனது இல்லை இதுக்கு சனதே தேவை கிடையாது உமருடைய காலத்தில் நடக்கிறது நேரடியாக ரசூலுல்லாட்ட கேட்ட சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ளே இந்த அம்மா சொல்லும் பொழுது 100% ரசூலுல்லா சொன்னாங்கன்னு உறுதியான ஒரு விஷயந்தான் அறிவிப்பாளர் வச்சு பார்த்தீங்கன்னா நேர கேட்டதை சொல்கிறாங்க ஆனால் உமர் எப்படி எடுக்கிறாருன்னு கேட்டால் அது நீங்கள் அது ஒன்று கேட்டிருக்கலாம் மறந்துருக்கு அது நமக்கு தேவையில்லைங்க குரானுக்கு மாத்தமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு குரான் ஆயத்தை என்ன செய்கிறாங்க வாசி காட்டுறாங்க காலல்லா ஹஸ வஜல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் லா துஹுரு ஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன அவங்களுடைய வீடுகளிலிருந்து அவங்கள வெளியேற்றாதீர்கள் அவங்க வீடுங்கிறான் இல்ல மனைவிமார்களை அவங்க வீடுகளிலேருந்து வெளியேற்றி விடாதீர்கள் வலா எஹ்ருஜுன அவர்களும் வெளியேற வேண்டாம் இதெல்லாம் தலாக் செய்யப்பட்ட பிறகு தான் இல்லா ஐயாத்திய நபி ஃபாஹிஷத்தின் முபையினா வெளிப்படையான இந்த விபச்சாரம் போன்ற காரியத்தை செய்தாலே தவிர நீங்கள் வெளியேற்றி விடாதீர்கள் அவங்களும் வெளியேறக்கூடாது நீங்களும் வெளியேற்றாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் நான் அல்லாஹ் சொல்கிறத கேட்பேனா ஒரு அம்மாவுடைய அறிவிப்பை நான் கேட்பேனா இப்போ குரான் அதிசி நேரம் மோது அவங்க தெரியுதா இந்த விதி வந்து என்னமோ இப்போ 14 நூற்றாண்டுடைய கண்டுபிடிப்பாக இது அப்போ உமர் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அந்த அந்த அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ தீர்ப்பு என்ன வழங்குறாங்க நீங்கள் மனைவி விவாகரத்து செஞ்சால் அந்த இந்தா காலம் வரைக்கும் என்ன செய்யணும் செலவு நீந்தான் பொறுப்பு அவங்களுக்கு தங்குற இடத்துக்கு நீந்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி உமர் தீர்ப்பளிக்கிறாங்க எதை வச்சு தீர்ப்பளிக்கிறாங்கிறாங்க குரானை வச்சு தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சேன்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு தான் அந்த தீர்ப்பளிச்சாங்கங்கிறாங்க இப்போ இந்த சஹாபி பண்ண பொய்யாக்கிட்டாங்கன்னு அர்த்தமா உன்னை கேட்பாங்க அப்போ அறிவிப்பாளர் பொய்ங்கிறியா அவர்கள் பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லும் போல என்ன செய்வாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க நம்ம இந்த மாதிரி குரானுக்கு மாற்றமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அந்த சஹாபி பொய் சொல்லிட்டாரா அறிவிப்பு அம்பது பேர் பொய்யர்களா கேள்வி கேட்பாங்க அப்போ ஃபாத்திமா பின்த்து கைசு பொய்யரா இப்போ பொய்யராக இருந்தால் தான் உன்னை தள்ளுவோமா புரிந்து கொள்ளாமல் இருந்தால் தள்ள மாட்டோமா மறதியாக சொன்னால் தள்ள மாட்டோமா பொய்யா இருந்தால் தான் தள்ளணுன்ற அவசியம் இருக்குதா இல்லை அப்போ அந்த அம்மா யாபத்தில் புரிந்து கொள்கிற விஷயத்தில் அந்த அம்மா தப்பு பண்ணியிருப்பாங்க நமக்கு குரான் போதும் அப்படின்னு சொல்லி அப்போ குரானுக்கு மாத்தமாக இந்த அம்மா சொன்னதை நிராகரித்தாங்களே இதிலிருந்து நீங்கள் விளங்குகிற செய்தி என்ன சுக்குனா இருக்குன்னு தீர்ப்பளிக்கிறார்லங்க சுக்குனாவும் நஃபக்காவும் இருக்குன்னு இதில் என்ன விளங்குகிறோம் அப்போ இவ்வளோ தெளிவாக நேராக கேட்டு 10 அறிவிப்பாளருடைய வந்தால் கூட அங்கனுக்குள்ளே யாராவது தப்பு செஞ்சுருக்கணான்னு சந்தேகப்படலாமுங்க இது எந்த அறிவிப்பாளரும் கிடையாதுங்க இந்த அம்மா தான் நேரடியாக ஒரே அறிவிப்பாளருங்க அப்படி இருக்கும்போது வேறு யாராவது தப்பாக சொல்கிறதுக்கு சான்ஸும் இல்லை இவங்க சஹாபி நபி தோழியராக இருக்கிறாங்க
அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு எதுவும் எனக்கு தான் தீர்ப்பளிச்சாங்கங்கிறாங்க. அப்போ கன்ஃபார்மாக அதை நம்ப தான் வேணும். கன்ஃபார்மாக நம்பணுங்கிற ஒரு விஷயம் குரானோட முதல்ல ஏற்றுக்க மாட்டோம். நேற்று இப்படி வழங்குது அவங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த அம்மா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க தான். ஆனால் கன்ஃபார்மான ஒரு விஷயமாக இருந்தும் அறிவிப்பாளர்களே இல்லாமல் நேரடியாக அந்த அம்மாவே தொடர்பில் இருந்தும் கூட அவர்கள் சொல்வது இந்த வசனத்துக்கு மாற்றும், தலாக்கு சூரத்து தலாக்குடைய 1வது வசனத்துக்கு இது மாற்றமாக இருக்கிறது என்று சொல்லி, 1வது வசனம் தானா, 1வது வசனம் 1வது வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உமர் இல்லாமல் அவர்கள் இந்த ஃபாத்திமா பின்த்து கைசுடைய சொல்ல மறுக்கும்போது கூட பொய்யர்னு பட்டம் சுமத்தலை. என்ன சுமத்துகிறாங்க, அவர் மறந்துருக்கலாம், விளங்குறதை யாவை வச்சு சொல்லுதா, மறந்து நமக்கு தெரியாது, அதை தனியதுக்கு வச்சுருங்க, நமக்கு தெளிவாக குரானில் சொல்லப்பட்டிருக்கு, இதுக்கு வாங்கன்றார்ல. அப்போ இந்த ஹதீஸுக்கு 14 நூற்றாண்டு அந்த விதி இருக்குங்க. இந்த ஹதீஸ் கலையில் இந்த விதி வந்து 1400 ஆண்டுகளாக இருக்கிற ஒரு விதி தானே தவிர இது என்ன இல்லை, பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட விதி இல்லை என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து புகாரியில் ஒரு இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது ஒரு ஆள் இறந்துட்டார், இறந்தவுடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்த்து அழுகுறாங்க. ஒரு ஆள் மூத்தா போயிட்டார், மூத்தா போன இடத்துல உட்காந்து என்ன செய்கிறாங்க, குடும்பத்தாரெலாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அழுதாங்க என்று சொன்னால் மையத்துக்கு வேதனை செய்யப்படும், அவங்க அழுதார்கள் என்று சொன்னால் மையத்துக்கு வேதனை செய்யப்படும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸை குறித்து சஹாபாக்கள் மத்தியில் நடந்த விவகாரத்தை நீங்கள் பாருங்கள். இது புகாரியில் 1287வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு சொன்னால், அதாவது அதில் வருது என்ன வருதுன்னு கேட்டால், இன்னல் மையத்தை ஒரு மையத்தை மற்றனுக்கு மட்டும் வந்துடுவோம், அதெல்லாம் சன்னது அறிவிப்பாளர் விஷயம். இன்னல் மையத்தை ஒரு மையத்தை இருக்குமே, ஆனால் அதுதபு மையத்துக்கு வேதனை செய்யப்படும். எதுக்காக வேதனை செய்யப்படும்னா, பிபாலி புக்காயி அகலிகி அழகி, அதன் குடும்பத்தாரை சிறிதளவு அழுதார்கள் என்று சொன்னால் அந்த அழுகைக்காக வேண்டி மையத்துக்கான வேதனை கொடுக்குறான். செத்தவரே செத்து கிடக்கிறார், வேற ஒருத்தன் அழுகுறான், இவன் அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை செய்யப்படுது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இது சொன்ன உடனே இதை பற்றி ஆயிஷா நாயிட்ட போய் என்ன செய்கிறாங்க, உமர் இதை அறிவித்த ஆள் யார், இதை அறிவித்தவர் உமர் இல்லானு, இதை அறிவித்தவர் யார், மையத்து வந்து பக்கத்தில் உள்ளவங்க அழுதாங்கன்னு சொன்னால் வேதனை செய்யப்படும் என்று ரசூல்லா சொன்னாங்க என்று அறிவித்த சஹாபியாரே உமர். எந்த உமரே குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரோ அந்த உமர் இதை அறிவிக்கிறார். அறிவித்த உடனே இதை பற்றி ஃபலம்மா மாற்ற உமர் இறந்த உடனே ஜக்கர்த்து அழிக்கலே ஆயிஷா, நான் இந்த ஆயிஷா நாயிட்ட போய் இப்போ நான் பாஸ் சொல்கிறாங்க, நான் 1280 அடுத்த ஹதீஸ், அது 1287 அடுத்த ஹதீஸில் என்ன செய்யறதுனா, இதை ரசூல் ஆயிஷா நாய் மறுக்கிறாங்க. இப்படி வருது, ஆயிஷா நாயிட்ட சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு உமரை, உமருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, இறந்துட்டார்ல அவர் நம்ம குறை சொல்லக்கூடாது, அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும்னு சொல்லிவிட்டு, வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக, மா ஹத்தஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அறிவிக்கவில்லை, சொல்லவே இல்லை, இன்னல் மையித்த இன்னல்லாக லவ் அதீபுல் மூமினி மூமின பி புக்காய் அகலிகி அழகி, ஒரு மூமின் வந்து இறந்துட்டான்னு சொன்னால் அவன் குடும்பத்தார் அழுகிறதுனால வேதனை செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. உமர் வந்து எதை சொன்னார்னு சொல்கிறாங்களோ அதை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லைங்கிறாங்க. ஆயிஷனாய் சொல்லிட்டு உலாக்கின்னு ரசூலுல்லாஹி உலாக்கின் ரசூல் கால ரசூல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்னல்லாஹ இல்லை யசீதுல் காஃபிர, அல்லாஹ் வந்து ஒரு காஃபிருக்கு அதிகப்படுத்துவான் அதாபன், அதாபை அதிகப்படுத்துவான், பி புக்காய் அகலிகி 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 அழகி, குடும்பத்தார் வந்து அவருக்கு 60 காஃபிர் வேதனை செய்யப்படுறாங்கல்ல அவனுக்கு வேதனையை வந்து அல்லாஹ் அதிகப்படுத்துவான்ட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. இதுவும் சரியில்லைனா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலத் ஹஸ்புக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு குரான் போதுமானதாக இருக்கிறது, என்ன போதுமானதாக இருக்கிறது, வலா தசிறு வாசிரத்துன் விசிறபுகுரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார், இன்னொரு சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார்னு சொல்லி 6வது சூராவில் 164வது வசனத்தை ஓதி காட்டி
இதுக்கு மாத்தமா இருக்குன்றாங்க. இது ஓகே, இதுக்கு மாத்தமா இருக்கு. என்ன மாத்தமா இருக்கு? இப்ப நான் அழுகுறதுனால மையத்துக்கு எதுக்கு வேதனை வரணும்? எங்க அப்பா மையத்தா இருக்கிறாரு, நான் பக்கத்துல வந்து அழுகுறேன். இந்த அழுகைக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நான் தானே அழுகுறேன். அப்ப நான் அழுதான் மையத்துக்கு வேதனைன்னா எப்படி ரசூலா சொல்லுவாங்க? சொன்னாங்கன்னா குரானுக்கு மோதுத நேரடியா. வலா தசிறு வாஜிரத்துன்னு விசுற உஹ்ரான்னு அல்லாஹ் சொல்கிறான. ஒரு வருஷமையும் ஒரு வருஷம் மொக்க மாட்டாருங்கும் போது ரசூலா எப்படி எப்படி சொல்லியிருப்பாங்க? அதனால வந்து அப்படி ரசூலா சொன்னாங்கன்றே உமர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர் சொல்கிறாரு. யாருடைய நாவில் அல்லாஹ் பேசுவான்னு சொன்னாங்களோ அவர் சொல்கிறாரு. அந்த உமர்லீலான்னு சொல்கிற அந்த ஒரு செய்தியை ஆயிஷா நாயகி வந்து, அதுக்கும் அறிவிப்பாளர்லாம் தேவை கிடையாது, அவரே நேரடி அறிவிப்பாளர் தான். நேரடி அறிவிப்பாளராக இருந்து உமர் சொல்லுகிறாரு. ஆயிஷனா என்ன பார்க்குறாங்க? உமரை பார்க்கல, மத்தனை பார்க்குறாங்க. உமரை பார்க்காமல் அவர் சொல்கிற செய்தியை கவனிக்கிறாங்க. இது குரானுக்கு மாத்தமாக இருக்க, இது குரானோட நிறைய மோதுகிறத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு போனவுன்னே இதை சொல்லி மறுக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்களே அதுவும் அதுக்கு மாற்றம் தான். காஃபி இருக்காது அப்போ வேதனை செய்வாங்கிறாங்கல்ல, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இந்த வசனத்தின்படி அதுவும் தப்பு தான். யாருடைய எதுக்காக வேண்டி வேதனை என்ன செய்யக்கூடாது? ஒருத்தர் அழுகிறதுக்காக வேண்டி இன்னொருத்தருக்கு வேதனை செய்யக்கூடாது, அதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம். ஆனால் அந்த உமர் இல்லாவுடைய சொல்லை நிராகரிப்பதற்கு ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி என்ன? எதனால் நிராகரிக்கிறேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா தானே சொன்னார். அவருக்கு மிஞ்சின ஒரு நல்ல அறிவிப்பாளர் யார் இருக்கிறார்? நேரடியாக தானே அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார், அவர் தானே கேட்டிருக்கிறாரு. நானே கேட்டேன்னு தானே சொல்கிறாரு. அப்போ இறந்தவருக்கு ஒருத்தர் மையத்துக்கு முன்னாடி அழுதீர்கள் என்று சொன்னால் மையத்துக்கு வேதனை செய்யப்படும் என்று சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டது உமர். அதை வந்து ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. எதுக்கு மறுக்கிறாங்க? இதுக்கு அறிவிப்பாளரை பார்க்கணுமா? இங்கே அறிவிப்பாளர் கிடையாது, இவர் தானே அறிவிப்பாளரை. சனதுக்கு வேலையே கிடையாது. அப்போ சனது தேவையற்ற காலத்தில் வந்து அவர் சொல்கிறாருன்னு வருகிறது. அப்போ உமர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். அறிவிப்பாளருக்கு கரெக்டாக இருந்தால் அதிசயத்துக்குனுங்கிறாங்க. இல்லை, இவருக்கு மிஞ்சின அறிவிப்பாளர் யார் இருக்கா? அப்போ இவருக்கு மிஞ்சின அறிவிப்பாளர் யார்? நம்பகமான அறிவிப்பாளர் யார் இருக்கா? அப்போ உமர் இதை சொல்லிட்டாருங்கும் போது ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்கன்னா, ஹஸ்புக்முல் குரான், குரான் உங்களுக்கு போதும். அப்போ குரானுக்கு மாத்தமாக அவர் அறிவிக்கிறாரு. போகிற போக்குள்ள சொல்லாமல் வாசியும் காட்டுறாங்க. ஒலா தசிர் வாசிரத்துன்னு விசிற ஊகுறா. அப்போ அதுக்கடுத்து இதை சொன்ன உடனே இப்னு உமர் இருக்கார்ல, அவர் அவர் தகப்பனார் சொன்னதாக அறிவிக்கிறவர் தானே. ஒல்லாஹி மாக்கால இப்னு உமர் அது இல்லாமல் செய்யா. இதை கேட்டுட்டு இப்னு உமர் வந்து எந்த பதிலும் சொல்லலை. பாப்பாவுக்கு சப்போர்ட்டாக வரல. உமர் சொன்னது ரஹமல்லா உமர் சொல்லிட்டாங்கல்ல, பாப்பாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அவரோட சும்மா இருக்கிறாரு. ஏன்? ஆயிஷா நாயுடைய வாதம் கரெக்டாக நிற்கிது. குரான் நம்ம குரானுக்கு மாத்தமாக தானே இருக்குது. நம்ம பாப்பா கவனம் குறைவாக கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்தார்களே தவிர என்ன செய்யலை. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் அது சரிதான். அப்படின்னா இப்போ இந்த உசூல் வந்து இப்போ உமர்லில் நான் எடுத்து கொடுத்த உசூல் தான் இது. உமர்லில் அவன் எந்த உசூலை வைத்து ஃபாத்திமா பின் கைசுடைய ஹதீஸை மறுத்தாங்களோ அந்த உசூலை வச்சு தான் ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. இவர் அந்த வசனத்தை கவனிக்கலை. வசனத்தை கவனிக்காமல் அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்தா அப்போ என்னமோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, இவர் என்னமோ ஒன்று கேட்டிருப்பாரு, இவர் என்னமோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒன்று விளங்கியிருப்பார் என்று நம்ம அதிலேருந்து என்ன செய்யலாம்? புரிஞ்சிக்கிறலாம். அதே மாதிரி வந்து இதே மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸில் இதுக்கு கூடுதல் விளக்கம் வருது. அப்போ இதுக்கு என்னதான் அடிப்படை? இட்டு கட்டிட்டாரா அப்போ உமர்? இட்டு கட்டவெல்லாம் இல்லை. அதை என்ன செய்கிறாங்கன்ட்டு அவங்கள அறிவி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இது எங்கே வருதுன்னு கேட்டால் இது புகாரியில் 1289 ஹதீஸில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால் இன்னமா மர்ற நடந்த சம்பவம் என்னென்னு விளக்குறாங்க. இன்னமா மர்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அவர் கடந்து போனார்கள். அலா யஹூதியத்தின் ஒரு யஹூதி பெண்ணை கடந்து சென்றார்கள். செத்துப்போன யஹூதி பெண்ணு எபிக்கி அலைஹா அவுலுகா. குடும்பத்தார் வந்து அந்த பெண்ணுக்கு அழுது கொண்டிருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னகும்ல எபுக்கூன அலைஹா, இவர்கள் இந்த பெண்ணுக்காக அழுகிறார்கள். ஓ இன்னகாலுத்து அதவு பி கபரிகா, அவளோ கபரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாள். இதனால் அது நடக்குதுன்னு சொல்லலை. இதுதான் உமர் அப்படி விளங்கிட்டார். பொய்யாவளும் அவர் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னது என்னங்கிறது அழகாக விளக்குறாங்க. ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு யஹூதி பெண்ணு சுற்றி அழுதுகிட்டு இருக்கிறாங்க,
இவங்க அழுகுறாங்க, அவ அங்க வேதனை செய்யப்பட்டு இருக்கிறா. அழுகுறதுனாலே இல்லை, அழுகுற காரணத்தினால் வேதனை இல்லை, நீ உட்கார்ந்து அழுகுற அதுக்கு மேய்ச்சா வேதனை செய்யப்பட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதைத்தான் இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை தான் நினைஞ்சிட்டார்னு கேட்டால், மையத்து அழுதால் வேதனை செய்யப்பட உள்ளாகிட்டார். அவர் இட்டுக்கிட்டலாம் சொல்லலை. ஒரு செய்தியை சம்பவத்தை சொல்லும்போது அதிலிருந்து விளங்கியதையும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிவிடுவார்கள். அப்போ வந்து இதையும் செஞ்சு பார்க்கும்பொழுது தான் அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைஞ்சிட்டாங்க, இதை வச்சு தான் அவங்க புரிஞ்சிட்டாங்க, அவங்க இட்டு கட்டியும் சொல்லலை. ஒரு யகுதி பெண்ணுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்க, யகுதி இறந்த பெண்ணுக்காக அழுகுறாங்க. அப்போ சொன்ன வார்த்தை என்ன? இவர்கள் அழுகிறார்கள், அவ்வளோ வேதனை செய்யப்பட்டு கொண்டு அழுகைக்காகன்னு சொன்னால் தான் தப்பு. இவர்கள் அழுகிறார்கள், அவள் அங்கே கபூரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார்கள்னா அது வந்து உன்னோட ஒன்று முடித்து போடலை. இது ஒரு பக்கம் நடக்குது, அது ஒரு பக்கம் நடக்குது, இது முரண் கிடையாது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அவங்க நினைஞ்சிட்டாங்க. ஆயிஷா நாயகி வந்து விளக்கிடுறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குகிறோம் என்று கேட்டால், குரானுக்கு மாத்தமாக இருந்தால் அறிவிப்பாளரை பார்த்து ஏற்றுக்கிறதுங்கிறாங்கல்ல. இது ரெண்டும் அடிப்படையில், ரெண்டுலையும் அறிவிப்பாளர் யார்? உமரும் ஃபாத்திமா பின்த் கைஸ் தானே, ரெண்டும் நம்பகமான அறிவிப்பாளர்கள் தானே, அவ்வளோதான். அதுக்கு மேலே அறிவிப்பாளர் இங்கே கிடையாது. அறிவிப்பாளர் கரெக்டாக தானே இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் கரெக்டாக தான் நமக்கு என்ன பாருக்கு, விஷயம் தெரியலையே. விஷயம் குரானுக்கு மாத்தமாக இருக்குதே அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதுகள்லாம் வந்து இதெல்லாம் ஹதீஸ் கலையோட உள்ள விதியில் உள்ளதான். இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் படிக்காமல் நம்ம வாட்டுக்கு அறிவிப்பாளர் நம்பகமானவர்னு வந்து அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? பதில் சமாளிப்பாங்க ஏதாவது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.